மாணவச் செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே, தேசிய அடைவு ஆய்வு, இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 12 தேதி நடக்க இருக்கு. 3, 5, 8, 10 வகுப்புகளுக்கு நடக்க இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் என்பது நமது தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு வகையில் அமைகிறதுனால இது வந்து ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எக்ஸாமாக நீங்கள் கருதணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்வித்தரனை வந்து மற்ற மாநிலங்கள் அறிஞ்சிக்க முடியும். ரைட், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 வகுப்பு கணித தேர்வை எப்படி அந்த தேர்வை அட்டன் பண்ணுறது, அதற்குரிய ஒரு மாதிரி வினாவாக 2015 நடந்த அந்த தேர்வினுடைய விடையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ax² + bx + c = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வு கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை எழுதுனது தான் இந்த கேள்வினுடைய விட. இதுக்கு என்ன ஃபார்முலானா, -b √(b²-4ac/2a) -b ± √(b²-4ac/2a) அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் இந்த இருபடி சமன்பாட்டினுடைய தீர்வு. அடுத்தது இரண்டாவது கேள்வி, -3,5 என்ற புள்ளி அமையும் இடம், ஒரு புள்ளி மைனஸில் இருக்குது, முதல் புள்ளி மைனஸில் இருக்குது, இரண்டாவது புள்ளி ப்ளஸில் இருக்குது, அதாவது எக்ஸ் வந்து மைனஸில் வருது, ஒய் என்பது ப்ளஸில் வருது அப்படின்னா இது எந்த கால்பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது கால்பகுதி, இரண்டாம் கால்பகுதி. அடுத்தது மூன்றாவது கேள்வி, x-2a, x-a, x, x+a, x+2a இன் சராசரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சராசரி அப்படின்னாலே மொத்தம் எத்தனை மதிப்புகள் இருக்கோ அதை நம்ம கூட்டணும், அதாவது x̄ = σ(x/n) அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சிக்மா அப்படிங்கிறத எதை குறிக்கணும்னா எல்லாத்தையும் கூட்டணும்னு அர்த்தம். இப்போ இந்த 5 மதிப்புகள் இருக்குது, இதை கூட்டணும். கூட்டும்போது +2a இருக்குது, -2a இருக்குது, கேன்சல் ஆகிடும். அடுத்து -a ஒன்று இருக்குது, +a ஒன்று இருக்குது, கேன்சல் ஆகிடும். சரி, அப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கூட்டலாம். கூட்டும்போது எல்லாத்துலேயுமே எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, 1x, 2x, 3x, 4x, 5x. ஓகேவா, 5x. இப்போது மொத்தம் 5x இருக்குது, சிக்மா அப்படிங்கிற போது 5x வருது. மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 உறுப்புகள் இருந்துச்சு, 5 எண்கள் இருந்துச்சு, ஸோ 5. இப்போ கேன்சல் பண்ணோம்னா எக்ஸ் என்பது தான் அதனுடைய சராசரியாக கிடைக்குது. ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் விடையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது நான்காவது கேள்வி, ஒரு முக்கோணத்தின் 3 உட்கோணங்களின் கூடுதலுக்கு சமமானது. இப்போ முக்கோணத்தின் 3 கோணங்களுடைய கூடுதல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. சரியா, இந்த 180 டிகிரி எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செங்கோணங்கள், அதாவது 2 90 டிகிரி. 90 டிகிரி என்பதே செங்கோணம். சரி, அப்போ 2 செங்கோணம் என்பது 90 + 90 = 180 டிகிரி குறிக்கும். ஸோ 2 செங்கோணம் என்பதுதான் விடை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, ஒரு திண்மக்கோளம் உருக்கப்பட்டு ஒரே ஆரமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு மற்றும் உருளையாக மாற்றப்படுகிறது. ரைட், ஒரு கூம்பு வடிவமாக உருவாக்குறாங்க, ஒரு கோள வடிவம் இருக்குது, அதாவது பந்து வடிவம்னு சொல்லும்லையே, அதையே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூம்பு வடிவமாக செய்கிறாங்க. அடுத்தது உருளை வடிவமாக செய்கிறாங்க, சிலிண்டர். இதில் செய்யும்போது இந்த கூம்புக்கு மட்டும் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஆரமும் உயரமும் சமம், அதாவது r = h அப்படிங்கிறது தெரியுது, h = r அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், இப்படி மாற்றப்படுகிறது, இதுதான் முதல் குறிப்பு. அடுத்தது உருளையும் கோளமும் ஒரே ஆரத்தை உடையது. உருளையினுடைய ஆரம் வந்து r அப்படின்னா இந்த கோளத்தினுடைய ஆரமும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும், r என்ற வைத்துக்கலாம். ஏனெனில் கோளத்தின் விட்டத்திற்கும் உருளையின் உயரத்திற்குமான விகிதமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்கை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். கொடுத்துருக்கிற குறிப்புகளின் அடிப்படையில் பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோளம் இருக்குது, கோளத்தை வந்து கூம்பாகவும் உருளையாகவும் மாற்றுறாங்கன்னு சொன்னேன். ஸோ கன அளவுகளை பொறுத்த வரைக்கும் கோளத்தின் கன அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முதல்ல இருந்த வடிவம். சரியா, ரைட், இதை என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு கூம்பாக மாற்றிருக்காங்க, அடுத்தது வந்து ஒரு உருளையாக மாற்றிருக்காங்க. ரைட்டா, ரைட், இப்போது இதனுடைய கன அளவுகள் வந்து சமமாக இருக்கும், இதுதான் முதல் வடிவம், அதை ரெண்டு வடிவமாக பிரித்து செஞ்சுருக்காங்க.
So, இதனுடைய கனஅளவு, கோளத்தின் கனஅளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 by 3 pi r cube equal to இந்த கூம்பின் கனஅளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 by 3 pi r square h. அடுத்தது உருளையின் கனஅளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா pi r square h இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 by 3 pi r cube போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கூம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பு கொடுத்துருந்தாங்க, அதாவது ஆரமும் உயரமும் சமம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ 1 பை 3 பை ஆர் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிங்க, ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஆர் அப்படிங்கிறத சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இருக்கலாம். 4 பை 3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு 1 பை 3 இங்கே பை அப்படியே போட்டுக்கலாம், ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் என்ன வரும்னா ஆர் கியூப் வரும், ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்த ஸ்டெப்பில் 4 பை 3 பை ஆர் கியூப், இந்த 1 பை 3 பை ஆர் கியூபை இந்த இடது பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறும். ஸோ 1 பை 3 பை ஆர் கியூப் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போது கீழே பேஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு தடவை எழுதிக்கலாம் 3-ன்னு. 4-ல் 1-ஐ கழித்தோம் அப்படின்னா 3 ஆகிடும். பை ஆர் கியூப் காமனாகவும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 4 பை 3 பை ஆர் கியூப்பில் 1 பை 3 பை ஆர் கியூப்பை கழித்தோம் அப்படின்னா 3 பை ஆர் கியூப் வரும். பையில் இருக்கிற 3-ஐ காமனாக போட்டுக்கலாம். இப்போ 3-ம் 3-ம் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே என்ன இருக்குன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கிடைக்கும். ரைட், இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். பை இரண்டு பக்கம் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஆர் கியூப் இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது, அதாவது இங்கே 2 r இருக்குது, இங்கே 3 r இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கே 1 r வந்து மிச்சமாக இருக்கும், ஏன்னா இங்கே 2 இருந்தால் இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 1 r மிச்சமாக இருக்கும். r ஈக்குவல் டு ஹெச். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் 2 ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 2 r ஈக்குவல் டு 2 h அப்படின்னு வருமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹெச்சை மட்டும் இங்கே கொண்டு வந்துடுங்க. 2 r பை ஹெச் ஈக்குவல் டு 2. இப்போது பையில் 1 இருக்கிறதாக அர்த்தம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், 2 ஆரங்கள் சேர்ந்தால் அதுதான் என்னென்னா விட்டம் என்று பெயர். அவங்க கேட்டிருக்கிற விட்டம் வந்து இதுதான், சரியா? அப்போது விட்டம் வந்து 2 பங்கு, அதனுடைய உயரம் வந்து 1 விகிதமாக இருக்கும். 2:1 என்பது தான் சரியான விடை. ஸோ இந்த கணக்கின் அடிப்படையில் பார்த்தோம், 2:1 என்பது தான் சரியான விடை, அது முதல் ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது 6வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனைத்து முழுக்களும் ஒரு முழு எண் என்பது தவறு, அனைத்து விகிதமுறு எண்களும் முழுக்கள் என்பதும் தவறு, அனைத்து விகிதமுறா எண்களும் மெய்யெண்கள், ஏன்னா மெய்யெண்கள் என்பதில் விகிதமுறு எண்களும் உண்டு விகிதமுறா எண்களும் உண்டு. ஸோ அனைத்து விகிதமுறா எண்களும் மெய்யெண்கள் என்ற இந்த 3வது கூற்று தான் சரியானது. அடுத்து 7வது கேள்வி, ஒரு பகடை உருட்டப்படும் போது பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒரு பகடை உருட்டுறாங்கன்னா அதில் என்னென்ன பகை எண்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரும், 3 வரும், 5 வரும். இந்த 3 எண்களும் பகா எண்கள். ஸோ இதனுடைய மொத்த கூறுவழியானது 6. இங்கே பகா எண்கள் என்பது பார்த்தீங்கன்னா 3. ஸோ இதுதான் நிகழ்தகவு. ஸோ 1/2 என்பது தான் இதனுடைய விடை. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனாக இருக்குது. இதை ரெண்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3வது வாய்ப்பாட்டில் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ 1 3 3 2 3 6 வரும். ஸோ 1/2 அப்படிங்கிறது தான் இதனுடைய நிகழ்தகவு. அடுத்தது 8வது கேள்வி, காஸ் 30 டிகிரி காஸ் 60 டிகிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி மைனஸ் சைன் 30 × sin 60 அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த காஸ் 30 டிகிரியினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா √3/2. ரைட், அடுத்தது காஸ் 60 டிகிரியினுடைய மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஓகே, மைனஸ் சைன் 30-னுடைய மதிப்பு 1/2. அடுத்தது சைன் 60 டிகிரியினுடைய மதிப்பு √3/2. ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா √3/4 கிடைக்கும். மைனஸ் இதை பெருக்கும்போது √3/4 என்று கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ப்ளஸ்ஸாக ஒன்று மைனஸில் இருக்காட்டி கேன்சல் ஆகிடும். ஸோ 0 என்ற விடை தான் இதனுடைய விடை. அடுத்தது 9வது கேள்வி,
4x minus 3y equal to 7 என்ற சமன்பாடு இருக்கு என்னென்ன மூலங்கள் கிடைக்கும் என்னென்ன தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இதை பிரதியிட்டு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எக்ஸுக்கு வந்து ஒன்றும் ஒய்க்கு வந்து மைனஸ் த்ரீயும் மைனஸ் ஒன்றும் போட்டு பாருங்கள் அப்போ ஒரு நாள் நாலு வரும் இங்கே ஒய்க்கு வந்து மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் வந்து ப்ளஸ் த்ரீ ஆகிடும் சரியா அப்போது நாலு மூணு ஏழு கிடைக்கும் ஓகே அப்போ ஒன் கமா மைனஸ் ஒன் என்ற விடை கரெக்டாக இருக்கும் அடுத்தது எக்ஸுக்கு வந்து நாலை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நன்னாங்கு பதினாறு கிடச்சிடும் இங்கே அடுத்தது ஒய்க்கு வந்து த்ரீ போட்டு பார்த்தீங்கன்னா மும்மூணு ஒன்பது கிடைக்கும் ஸோ இப்போ என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா ஏழு கிடைக்கும் ஸோ ஒன் கமா மைனஸ் ஒன் ஃபோர் கமா த்ரீ என்பன தான் தீர்வுகள் அடுத்தது பத்தாவது கேள்வி ஏபிசிடி அப்படின்னு சொல்லி நான்கு உச்சி புள்ளிகள் கொடுத்துருக்காங்க நாற்கரம் ஏபிசிடினுடைய பரப்பு கேட்குறாங்க புள்ளிகள் கொடுத்துட்டு நாற்கரத்தினுடைய பரப்பு கேட்குறாங்க இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இதை எப்படின்னு செஞ்சு காட்டுறேன் ரைட் ரைட் இப்போ இந்த புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நாற்கரத்தினுடைய ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம கணக்குக்குள்ளேயே போயிடலாம் எப்படி எழுதணும்னு பாருங்கள் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் இப்படி எழுதிக்கிங்க அடுத்தது மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் நல்லா தள்ளித்தல் எழுதிக்கிங்க மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் கீழே கீழே எழுதணும் ஃபோர் கமா ஃபைவ் இப்போ ஃபஸ்ட்டு புள்ளியை மீண்டும் ஒரு முறை எழுதிக்கிங்க அதாவது ஏங்கிற புள்ளியை மீண்டும் ஒரு முறை எழுதிக்கிங்க ஓகேவா சரி இப்போ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு இப்படி நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து மைனஸ் அஞ்சுலேருந்து மைனஸ் அஞ்சை மல்டிபிள் பண்ணணும் ஸோ ஐஞ்சு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு ரைட் அடுத்தது இந்த நாலு கூட ஆறை மல்டிபிள் பண்ணணும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஆறு நாங்க இருபத்தி நாலு கிடைக்கும் அடுத்தது மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு ஸோ மைனஸ் கிடைக்கும் ஓர் ஐந்து ஐந்து ஓர் அஞ்சு அஞ்சுன்னு சொல்லுவோம் அடுத்தது நாலு கூட ஏழை மல்டிபிள் பண்ணணும் ஏழு நாங்க இருபத்தி எட்டு ஓகேவா சரி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மைனஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே பெருக்கணும் இப்போ கீழேருந்து மேலே பண்ணும்போது ஏழு நாங்க எவ்வளோன்னா இருபத்தி எட்டு மைனஸ் இருபத்தி எட்டு கிடைக்கும் அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் அஞ்சு அடுத்தது ஆறை நாளை மைனஸ் ஆறுனாங்க எவ்வளோ வரும்னா இருபத்தி நாலு வரும் அடுத்தது மைனஸ் எட்டு ப்ளஸ் என்ன வரும்னா மைனஸ் மைனஸ் இருபத்தி அஞ்சு வரும் ஸோ கீழேருந்து மேல் ஒன்று பண்ணியிருக்கோம் மேலேருந்து கீழே ஒன்று பண்ணியிருக்கோம் இதை சுருக்கினோம்னா இப்போ நம்மளுக்கு விடை கிடச்சிரும் ஹாஃப் அப்படியே போட்டுக்கலாம் இதை சுருக்கினா என்ன வரும்னா இருபத்தஞ்சு இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதில் அஞ்சை கழிச்சிட்டோம்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஒரு இருபத்தெட்டும் எழுபத்தி ரெண்டு மைனஸ் ரைட் இங்கேயும் இதே எண்கள் தான் இருக்குது என்ன மைனஸாக இருக்கிற எண்கள்லாம் ப்ளஸ்ஸில் இருக்குது ப்ளஸ்ஸாக இருக்கிற எண்ணெல்லாம் மைனஸில் இருக்குது அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கேயும் என்ன தான் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு தான் கிடைக்கும் பட் இதனுடைய குறி பார்த்தீங்கன்னா மைனஸ் எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் ரைட் அடுத்த ஸ்டெப் ஒன் பை டூ எழுபத்தி ரெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் எழுபத்தி ரெண்டு ஸோ என்ன விடை கிடைக்குதுன்னு பாருங்க இப்போது ஒன் பை டூ இன்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டையும் கூட்டினோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு கிடைக்கும் ஸோ இதை சுருக்கணும்னா ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு ரெண்டு நாலு ஸோ எழுபத்தி ரெண்டு என்பது தான் இந்த நாற்கரத்தின் பரப்பளவாக கிடைக்குது சதுர அலகுகள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு சதுர அலகுகள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விடையாக இருக்குது அடுத்தது பதினோராவது கேள்வி முக்கோணம் ஏபிசி சர்வசமம் முக்கோணம் பிக்யூஆர் எனில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு நேராக பி என்பது வரும் ஸோ ஏவும் பியும் தான் சரியான இதாக இருக்கும் அடுத்தது பனிரெண்டாவது கேள்வி மையம் சி மற்றும் ஆரம் ஆர் உடைய ஒரு வட்டத்தில் படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு துளை உருவாக்கப்படுகிறது எனில் மீதமுள்ள பகுதியின் பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போது பெரிய வட்டம் இருக்குல்லையே இந்த வட்டம் இதனுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ரைட் இதிலிருந்து இந்த சின்ன வட்டத்தினுடைய பரப்பளவை கழிச்சிடணும் இந்த சின்ன வட்டம் என்பது இதனுடைய ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆரத்தில் பாதியாக இருக்கும் அதாவது பாதி அப்படிங்கிற போது ஆர் பை டூ பெரிய வட்டத்தினுடைய ஆரத்தில் பாதியாக இருக்கும் ஸோ இதனுடைய ஃபார்முலா அடிப்படையில் பை ஆர் ஸ்கொயர் இது சின்ன வட்டத்துக்கு பை ஆர் பை டூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் பை ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம்
minus pi into r square by 2 square padumbo dhena varum na 4 varum right ipo inda 4 vandu idoda multiple panni pannamna 4 pi r square adula 1 pi r square கழிச்சோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் தான் பண்ணுறோம் 4 பை ஆர் ஸ்கொயர்ல இருந்து 1 பை ஆர் ஸ்கொயரை கழிச்சோம் அப்படின்னா 3 பை ஆர் ஸ்கொயர் பை 4 அப்படிங்கிறதா இதனுடைய விடை ஓகேவா 3 பை ஆர் ஸ்கொயர் பை 4 இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விடையாக இருக்கு அடுத்தது 13வது கேள்வி 1 பை ரூட் 7 மைனஸ் ரூட் 6 இன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும் அதாவது இதனுடைய இணை என்னால் நாம் பெருக்க வேண்டியது இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 பை ரூட் 7 மைனஸ் ரூட் 6 அப்படின்னு சொல்லி இருக்கு இதனுடைய எதிரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட் 7 பிளஸ் ரூட் 6 பை ரூட் 7 பிளஸ் ரூட் 6 இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இல்லாமல் ஒரு எண்ணாக நம்மளுக்கு கிடைக்கும் ரூட் இல்லாத எண்ணாக நம்மளுக்கு கிடைக்கும் ரைட் இப்போ ஒன்னால் பெருக்கும்போது அதே விடை தான் கிடைக்கும் ஸோ ரூட் 7 பிளஸ் ரூட் 6 அப்படிங்கிறது மேலே கிடைக்கும் சரி பகுதியில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற மெத்தடில் போடும்போது ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் போயிடும் 7 மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற போது இதுலேயும் ரூட் போயிடும் ஸோ வெறும் 6 மட்டும் கிடைக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே என்ன வரும் 1 மட்டும்தான் வந்திருக்கும் இல்லையா அப்போ மேலே இருக்கிறது அப்படியே வரும் ரூட் 7 பிளஸ் ரூட் 6 கிடைக்கும் ரைட் கீழே வந்து 1 கிடைக்கும் ஸோ ரூட் 7 பிளஸ் ரூட் 6 அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை கீழே 1 நம்பர் இருந்தால் அதை நீங்கள் விட்டுறலாம் அடுத்தது 14வது கேள்வி 2 பொதுமைய வட்டங்கள் வரையப்படுகின்றன அதில் வெளிவட்டத்தின் ஆரம் 10 சென்டிமீட்டர் மற்றும் வெளிவட்ட நாணின் நீளம் 12 சென்டிமீட்டர் அவ்வெளிவட்ட நாண் உள்வட்டத்திற்கு தொடுகோடாக உள்ளது எனில் உள்வட்ட ஆரம் சொல்லி கேட்குறாங்க இப்போ வரைஞ்சிருக்கேன் இதுக்கு பேர் தான் பொதுமைய வட்டங்கள் இதில் வெளிவட்டத்தினுடைய ஆரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் வெளிவட்டத்தினுடைய ஆரம் வந்து 10 ஓகேவா ரைட் இது 10 ரைட் அடுத்தது வெளிவட்ட நாணின் நீளம் வந்து 12 அதாவது இந்த நான் வரைகிறோம் இந்த டச் பண்ணுற மாதிரி ஒரு நான் வரைகிறோம் இங்கே டச் ஆகலை ரைட் இப்படி டச் ஆகிருக்குன்னு வைங்களேன் இது 12 அப்படின்னா இதை சரிபாதியாக பிரிக்கும் இந்த மையமானது சரிபாதியாக பிரிக்கும் ஸோ இங்கே 6 கிடைக்கும் இங்கே 6 கிடைக்கும் ஓகேவா ரைட் அப்போது இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது பித்தாகரஸ் தேற்றம் மாதிரி வரும் ஸோ பித்தாகரஸ் தேற்றத்தின் அடிப்படையில் கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணணும் இங்கே கர்ணம் என்பது 10 இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 100 ஸ்கொயர் அப்படின்னு வரும் சாரி 100 என்று வரும் சரியா அடுத்தது வர்க்கப்படுத்தும் போது 10 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிடைக்கும் சமம் இங்கே 6 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா 36 வரும் ப்ளஸ் இந்த உள்வட்டத்தினுடைய ஆரம் இதை நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த ஆர் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம் இப்போது 100 ப்ளஸ் 36 இந்த சைடு தள்ளோம்னா என்ன வரும்னா மைனஸ் 36 வரும் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஸோ 64 வரும் 100ல 34 கழிச்சா 64 வரும் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 64 கிடச்சிருக்கு ஸோ ஆர் என்பது ரூட் ஆஃப் 64 64க்கு வர்க்கமூலம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ வர்க்கமூலம் எடுத்தோம்னா 8 என்பது தான் இதனுடைய விடை அடுத்தது 15வது கேள்வி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x ப்ளஸ் 30 காரணிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த காரணிகள் அப்படிங்கிற போது இருபடி சன்பாடாக இருக்கிறதுனால பெருக்குனா ப்ளஸ் 30 கிடைக்கணும் கூட்டும்போது என்ன கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 13 என்ற அந்த நடுமதிப்பானது கிடைக்கணும் அப்படி ஒரு எண்கள் என்னென்னு பார்ப்போம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 30 வருமா ரைட் குறியீடுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டுமே மைனஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மைனஸ் 10 மைனஸ் 3 பெருக்கும்போது ப்ளஸ் 30 கிடைச்சிரும் இப்போ ரெண்டையும் கூட்டும்போது மைனஸ் 13 கிடைக்கும் ஸோ காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 10 எக்ஸ் மைனஸ் 3 ஸோ முதல் விடை தான் சரியானது